Hello, welcome to Good Morning, Good Noon, Good Evening, Good Night, All Good Girls and Smart Boys Sounding US. You are listening with me, Ari, on US Tamil Reform, Adhima Kiling, Adhima Jaipanenga. This is a show, KollyWood Masala with me, Ari. Dr. Kamalakasam sir, we are going to go to the US, ரஜினிகாந்த்
கொஞ்ச நாளைக்கு முதல் ட்விட்டரில் வந்து தீவிரமாக இருந்தார் நம்ம சித்தார்த்த. அதாவது அவரோட ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக சித்தார்த்த வந்து ப்ரொமோட்டிங் நல்லா விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முதல் சித்தார்த்த என்ன பண்ணுறாரு, ட்விட்டரில் தீவிரமாக இருக்கும்போது அவர் ஒரு சுமார் ஒரு ட்விட்டு பட்டு விட்டார். உளுந்தூர்பேட்டையில் இருக்க பிரியாணி நாகூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யார் வீதி யாரால் மாற்றப்படுது அப்படின்னு சொன்னோன்னு தனுஷ் உடனே வந்து அவர் தனுஷ் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு இப்போ ஜில்ஜங் படத்தில் ஷூட் த குருவி சாரி கி நாட் மை கிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அந்த லைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ், ஷூட் த குருவினா குருவி எங்கள் தலை நடந்த படம், அந்த தலை நீங்கள் தப்பாக பேசுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளபதியா, ஓகே தளபதி நடிச்ச படம் தப்பாக பேசுவீங்களா. அண்ட் கிளி நாட்டு குழி கிளியை வந்து புலி நாக்கிட்டாங்களாம், புலி ஏண்டா நீங்கள் தப்பாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிந்தளிச்சிருக்காங்க. ஏண்டா எது எதுக்கு லாஜிக்கே இல்லாமல் சம்மந்தப்படுத்தவனுக்கு போலது அப்படின்னா ஃபைட்டுனா ஜேம்ஸ் பாண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே நீங்கள் ஃபைட் பண்ணிக்கலாம் ஜேம்ஸ் பாண்ட் காப்பீடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி நாயகனாவது என் மனசுக்குள்ள ஆதங்கத்தை விதிக்கிறேன், எல்லாம் இல்லை கோவப்படக்கூடாது அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே கூல்டன் நீ யூஎஸ் யூஎஸ்ஆர் ஒபீனியன் பைடா சீக்கிரம் சிட்டு. ஓகே ஓகே இந்த மாதிரி கோலிவுட் மசாலான்னு கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எப்பயுமே கேட்டு யூஎஸ் தமிழ்ப்பம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக ஜெயப்படுங்க. நான் கோலிவுட் மசாலா தெரியான மூணு பாட்டு கேட்டுக்கப்புறம் ஸ்டேடியம் பண்ணி கேட்டுக்கிறது யூஎஸ் தமிழ் ஃபம் அதிகமாக கிளங்க அதிகமாக ஜப்பானுங்க வத்மீரியன் கோலிவுட் மசாலா. கவாலி படம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்போ ரிலீஸ் ஆகுது, மார்ச் மாதம் டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டீசர் நிறைய சென்சேஷன் கிரியேட் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக ஒரு போஸ்டர் மாதிரி விட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த டீஸ் அப்படியே காரில் வருது, ஃபாரின் காரில் வருது, அப்படி நம்ம தலைவர் வந்து சேரில் உட்காந்து பின்னாடி டெலிகா டமல் அப்படின்னு மெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது சீக்கிரம் செலக்ட் பண்ணி வெளியே விட்டாங்க. டீசர் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி விட போகிறாங்க. அதாவது பாஷா படம் எப்படி இருக்குமோ, பாஷால பாம் எப்படி தான் இருக்கிற தலைவர் தந்தி எடுப்பாரோ அதே மாதிரி பாஷா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தரப்பு அந்த படம் டீசர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது எப்படிலாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டீசர் தெரிஞ்சிடும், அப்புறம் ட்ரெயிலர் தெரிஞ்சிடும், அவன் படம் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து நிறைய தேட்டர் வந்து யூஎஸ்லாம் வாங்கியிருக்காங்க, நிறைய தேட்டரில் யூஎஸ்ல தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா யூஎஸ் சைடில் தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் சைடில் ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்கும்போது கேள்விக்குரிய பற்றி கொஸ்டின் மார்க் அதை ஆன்சர் கிடைக்கவே இல்லையா. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயே நாலு ஆன்சர் தருவாங்க, ஆனால் இது எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாம இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து டீசர் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும்போது அந்த தலைவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, நிறைய சென்சேஷன், நிறைய ஃபேன்ஸ், நிறைய வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க தலைவருக்கு. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ திடீர்னு வந்து இந்த டீசர் ரிலீஸ் பண்ண போகிறோம் மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னேன். ஃபேஸ்புக் ட்விட்டரில் எல்லாம் கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே சக்க சக்கத்துக்கு லைக்ஸ்லாம் போயிருது கபாலிக்கு. அப்படியே ஓ மை காட், ஒரே நேரத்தில் இப்படியா டீசர் ரிலீஸ் பண்ண, ஆனால் படம் ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்டா தேட்டரில் யாருமே வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறதா ப்ரொடியூசர். என்ன ஒரு சிரிப்பான நியூஸ் பா இது, கோலிவுட் மசாலே ஒரு செம்ம காமெடியான ஒரு சுகரான நியூஸ் இது போலது. அண்ட் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே கேட்டுருங்க யூஎஸ் தமிழ்ப்பம் அதிகமாக கிளங்க அதிகமாக ஜெயப்படுங்க வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. நல்ல நல்ல மூணு பாட்டு கேட்டதுக்கப்புறம் முன்னு ஸ்டேஷன் பண்ணி கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ்ப்பம் அதிகமாக கிளங்க அதிகமாக ஜப்பானுங்க வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. இன்றைக்கி நம்ம மசாலா நியூஸில் ஒரு சூப்பரான நியூஸ் பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானியின் படம் பார்த்துருப்பீங்க, ஹீரோ நானியே வந்து கொஞ்சம் சீக்வன்ஸாக நடிச்சார், அதோட வில்லை நடிச்சு சாவச்சுவார், அதுக்கப்புறம் நானி வரமாட்டார். ஆனால் அந்த ஈ வந்து நானி நானே ஈ அப்படின்னு சொல்லிடுற மாதிரி ஒரு படம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் சிவி குமார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காது, இப்போ தான் லேட்டஸ்ட்டாக 144 தடை உத்தரவு தான் முடிச்சார். அந்த படம் வந்து நல்லா ஓடிச்சு. அவர் எப்பவுமே வந்து என்ன பண்ணிடுறாரு, மைண்டில் ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காரு, அது பட்ஜெட் இவ்வளோ தான், பட்ஜெட் இவ்வளோ தான் ஃப்ரேம் பண்ணி எடுக்கணும், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, இவ்வளோ காஸ்ட்லாம் போடக்கூடாது, இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் வச்சு எடுக்கணும், படம் வந்து எவ்வளோ சிம்பிளாக முடிக்கணுமோ அவ்வளோ முடிச்சிடணும், அதாவது காலைல டிஃபன் சாப்பிடணும் நாலு இட்லியா ரெண்டு இட்லியில் முடிச்சிருவாங்க பாருங்க சில பேர்லாம், அந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான அனிமேஷன் படம் எடுப்போம்னா 10 ஓநாய்கள் அப்படின்னு வச்சு, 10 உண்மையான ஓநாய்களோட கதையை வச்சு ஓட்டு போட்டோம்னா, ஓநாய்கள்லாம் யார் நடிப்புறாங்கன்னா, அந்த ஓனாயா ஓனாயா நிஜமாலே ஓனாயா அனிமேஷன் பண்ண போகிறாரா இல்லை வந்து ஆளுங்களை வச்சு பண்ண போகிறாரான்னு ஒன்றும் புரியல எனக்கு. அண்ட் ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஹெட்லைன்ஸாக சொல்லியிருக்காங்க, அந்த 10 ஓநாய்கள் வச்சு எடுக்க போகிறேன். இது ஒரு சூப்பரான சென்சேஷன் நியர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது கோலிவுட் மசாலாவில். அண்ட் இது ஒரு அற்புதமான கதைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சிவி குமார். இந்த ஒரு அற்புதமான கதை, இதுக்கு ஒரு பட்ஜெட்லாம் நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன், ப்ரொடியூசர்லாம் பார்த்துறேன், எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் சீக்கிரமாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஷூட்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்குள்ளே தான் முடிஞ்சிடும், ஏன்னா இது ஒரு அனிமேஷன் மூவியில் இருந்தாலும் இவ்வளோ சில்லி பயம் இருக்கிறீ. நீ அனிமேஷன் மூவினா சிட்டி சிஸ்டம்குள்ளே தான் முடியும், அதுக்குன்னு பார்த்தா செட்டு டான் முடியும், டமால் டீம் பாகுமொழி செட்டு மாதிரி பெருசாக போடுவாங்க, அப்போலாம் போட மாட்டாங்க. ஆனால் சில டைமில் அதுவும் யூஸ் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன், அந்த பெருசாக மேட்லாம் போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஏதோ ஒரு சூப்பரான நியூஸ் அறிது, அனிமேஷன்லாம் படம் எடுத்து விட்டுருங்க பார்த்தீங்களா. ஆமாம், இந்த ஆக்டர் அந்த ஆக்டர் எடுத்து படம் எடுத்து லாஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி அனிமேஷன் எதுவும் கம்மனு போயிடலாம், ஏன்னா சிஸ்டம்ல உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்கலாம். என்னடா பேசிட்டு கேடி ஜாலியாக பேசுறீங்களா அந்த மாதிரி கேட்டு, இந்த மாதிரி நியூஸ்லாம் யார் சொல்லுவா உங்களுக்கு, இந்த மாதிரி கோலிவுட் மசாலா ஒரு அற்புதமான பையன், தெய்வீகமான பையன், ஒரு அமானுஷமான பையன் தான் இந்த மாதிரி நியூஸ் தான் சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி நியூஸ்ல யாராவது சொல்லுவீங்களா கேட்டிருக்கீங்களா, நீங்கள் சொல்லி கேட்டிருக்கீங்களா இல்லை இல்லைன்னு சொல்ல மாதிரி தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் கால்டு கோலிவுட் மசாலா வித் மீ அரியான் யூஎஸ் தமிழப்பம் அதிகமாக கேளுங்க அதிகமாக ஜாப்பிடுங்க. சூப்பரான மூணு பாடி கேட்டதுக்கப்புறம் ஒன்று ஸ்டேடியம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிறது யூஎஸ் தமிழ்ப்பம் அதிகமாக கிளங்க அதிகமாக ஜப்பிடுங்க வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. நம்ம டேரக்டர் அரியும் வந்து சிங்கம் பற்றி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அது இன்னும் கொஞ்ச நாள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 24th படம் வந்து சூர்யா கம்மிங் சூன் ஆஃப் த 25th February வந்து டீசர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசாக பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் அதோட வருஷங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன ஒர்க் பார்த்துருக்கேன் அது ரிலேட்டடாக வரும் உங்களுக்காக. ஜஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அது திடீர்னு ஒரு அப்படியே கிஃப்ட் வரி பர்த்டே கிஃப்ட் பர்த்டேங்களா, நீ கிஃப்ட் தருவியா இல்லை தரமாட்டேன் அப்போ எப்படி அப்போ சொல்லுங்கிறேன், சும்மா சொல்லி விட்றீங்க யாரும் ஜாலி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
பண்ணிருக்கீங்க. அண்ட் நம்ம டேரக்டர் ஹரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்பயுமே அவரோட படத்தில் வந்து இந்த காரைக்குடி டச்சை வந்து அப்படியே வச்சிருப்பாரு. ஏய் முறுக்கியோட மீசைகள் அவா சிக்கன் குழம்பு முடியுமா, அந்த மாதிரி காரைக்குடி டெக்னிக்கல்லாம் கொஞ்சம் அப்படியே அவர் படத்தில் இன்க்ளூட் பண்ணிப்பார். என்னதான் இன்டர்நேஷனலாக இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன போடுவார், ஃபாரினுக்கு போயிட்டு முறுக்கிவிட மீசைகள் காரக்குழம்பு அந்த மாதிரி டேஸ்டி டிசைடிஸ்லாம் சாப்பிடுவார். சில சில டிஷ்லாம் சாப்பிடுவார். ஏன்னா காரக்குள்ள அது மட்டும் தான் இருக்கா. ஆமாம், காரக்குள்ளே வேட்டிலாம் கட்டுவாங்க, அதுக்கு ஃபாரினில் போய் வேட்டிலாம் கட்ட முடியுமா, படம் எவனை பார்ப்பாருன்னா இப்போ யாரும் பார்க்கறது இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஐயோ சொல்லிட்டு நான் ஐயோ யாரை மறைச்சிக்கோங்க நீங்கள் நான் அது மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டேன். அவர் நல்லா பையன் கேட்டாங்க அதில் அம்பளி பாய் தெரியுமா, இன்னும் அம்பளி பாயா அம்பளி அம்பளி சரி ஓகே அதெல்லாம் இருக்கும்போது அறிங்க சார் ஏன் இந்த மாதிரி டச்செல்லாம் வைக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் அதுக்கு ஸ்பெஷலாக ஒன்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து நான் வந்து மாற்றவே மாட்டேன், நான் ஏன்னா இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன். சூப்பர் சார், நீங்கள் இப்படியே இருங்க, தட் இஸ் அ ஃபைன் ஆஃப் த திங்ஸ். ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க மாதிரி இருந்தால் தான் அதான் நல்லாயிருக்கும். யாரை பற்றியும் நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது, யாரை பற்றியும் யாரும் வந்து நம்ம விஷயம் பேசக்கூடாது. ஏன்னா பேசணும்னா நம்ம அதெல்லாம் தப்பு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்களும் ஒரு ஸ்டைல் இருக்குப்பா, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவர் எடுக்கிற படம்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறீங்களா, அப்புறம் என்னடா கொஸ்டின் கேட்குறீங்க, மசாலா சூப்பரான ஒன்று பாடி கேட்டதுக்கு ஒன்று ஜாலியாக கிட்டே ஜெய பண்ணுது. யூஎஸ் தமிழப்பம் அதிகமாக கிளங்க அதிகமாக ஜெய பண்ணுங்க. வித் மீ ஆரியன் கோலிவுட் மசாலா. சூப்பரான ஒன்று பாட்டு சொல்லிட்டு ஆனால் சுமாராக தானே போடுறீங்க. சரி ஓகே ரைட், அடுத்த வாட்டி உங்களுக்கு சூப்பராக போகிறேன். ஏன் கவலை டீனே, நம்ம ஆக்டர் விஜய் என்ன சொல்லியிருக்கோம், அட்லி வாஸ் சூப்பர் பாய், யூஸ் அம்புல் பாய், இவர் வந்து நல்ல டேரக்டர், செம்மையாக எடுக்கிறாரு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு கரெக்டான சுச்சுவேஷனை வச்சு நல்லா ஃப்ரேமில் வச்சு அழகாக எடுக்கிறாரு. இவர் நல்ல அடுத்த மூவி இவர் எடுக்கிறதா கூட நான் வந்து பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் விஜய். அப்போலாம் பார்த்துக்கோங்க இந்த படம் எப்படி வந்திருக்கு தெரியும் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை சீக்கிரமாக படம் ரிலீஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, இருங்க இருங்க அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுங்க, அப்போ தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் இவ்வளோத்துக்கு ஒர்க் பண்ணதுக்கு பொடிச்சுமேலாம் போயிடும். எங்க நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதும் நாங்களாம் வந்து இதில் காத்துட்டு இருக்கணுமா, நீங்கள் என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா படம் ரிலீஸ் பண்ணுங்க, அடுத்த படம்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேணாமா, அப்புறம் இதை விட்டுடா அங்கே அதுக்கு போயிடுவோம். இல்லை இல்லை நாங்கள் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண சொல்லிக்கிறாரு. அட்லி ஓடி விளையாடு பாப்பா, நீ அத்தனை நியூஸுக்கு பார்ப்பா, இதுலேயே நீ சுற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நியூஸ் வந்துருந்தது. ஐயோ யோ 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 இவரும் இவர் பையனும் இறக்கிட்டாரா, யார் யார் பையனை இறக்கிட்டாரு, மயில் சாமி அவரோட செகண்ட் சன்னை வந்து ஒரு படத்தில் இறக்கிட்டு இருக்காராம், என்றும் இனிதும் அப்படின்னு ஒரு படத்தை வந்து தயாரிச்சிட்ருக்காரு. யார் அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் பேர் அவ்வளோ பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆ பாரதி, இது ஒரு உண்மையான கதை, இது ஒரு அற்புதமான ஸ்டோரி, இதில் சாங்ஸ் எல்லாம் நாங்கள் எங்கேயுமே சொல்லலை, இதெல்லாம் அப்படியே செம்மையாக பண்ணியிருக்கோம், பக்கா மாஸ் காமெடி பண்ணியிருக்கோம் இந்த படத்தில், என்ன அப்படியே திரும்பி பார்க்குற வைக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும், அவதாருக்கு அடுத்ததுனா இந்த படம் தானே பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் படத்தில் போய் பார்த்தா வச்சுக்கோங்களேன் செம்மையாக சுட்டிருப்பாங்க பழைய ஓல்டு ஸ்டோர்லேருந்து. நம்மளால் இதாக பண்ணுறாங்க, நான் செகண்ட் சொல்லியேன் சார். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹீரோ ஆகிட்டீங்க, ஓகே உங்களோட பையனை ஹீரோ தான் ஆக்கணுமா, அப்படி தான் எல்லாரும் பண்ணிட்டுருக்கீங்க. பரம்பரை பரம்பையாக வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டுருக்கவங்க வந்து அதே மாதிரி தான் பரம்பரை பரம்பையாக ஹீரோ ஆக்கிட்டு இருக்காங்க. நான் ஹீரோ ஆகிட்டுனா என் பையன் ஹீரோ ஆகணும், அந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஏன் இந்த நிலைமைலாம் எப்போ மாறும்னு தெரில. கோலிவுட் மசாலையில் இது ஒரு காரமான மசாலா நியூஸாக இருக்குது பாருங்கள், எப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. இது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நியூஸாக இருந்தது, உண்மையான திறமை இருக்கவங்களுக்கு வெளில சான்ஸே கிடைக்காதா, ஏன்டா நீ இவ்வளோ ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, இல்லைங்க வெளில இருக்கவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, நான் சினிமாவில் ஜாயின் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் அவங்களாம் சான்ஸே கிடைக்க மாட்டேன், அவங்களாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேது, என்னன்னு தெரியல. சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தானே. சரி ஓகே, ஏதோ ஒன்று மிங்கிலாக சொல்லிட்டேன், தமிழில் கேளுங்க தமிழை கேளுங்க, இங்கிலீஷில் கேளுங்க இங்கிலீஷ் கேளுங்க, ஓகே அடிக்கடி கிப் தான் ஆகும், இட்ஸ் டோன்ட் மிஸ்டேக் ஆஃப் மை இங்கிலீஷ் ஆஃப் பேட் கண்ட்ரி ஆஃப் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த அமெரிக்க இங்கிலீஷ். அண்ட் இந்த மாதிரிலாம் நான் கேட்கும்போது எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஓகே திஸ் த காரமான நியூஸ் ஆஃப் த கோலி மசாலா. இன்றைக்கி நான் கோலி மசாலா இந்த காரமான நியூஸ் சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரி இனிப்பான இனிமேல் இந்த மாதிரி காரணமான நியூஸ் இந்த செக்மெண்ட் வருது, அடுத்த நியூஸ் வேணால் வரலாம் சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் கேட்கணும் ஆசைப்படுறீங்க, எப்பவுமே கேளுங்க. யூஎஸ் தமிழப்பம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக ஜெய பண்ணுங்க. வித் மீ அன்கோலிவுட் மசாலா. சூப்பராக நம்ம படிக்கிறதுக்கு அப்புறம் ஒன்று ஜாலி கிட்டே என்ஜாய் பண்ணுறது. யூஎஸ் தமிழப்பம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக ஜெய பண்ணுங்க. வித் மீ அன் கோலிவுட் மசாலா. மாஸ் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சூர்யோட மாஸ் படம். அதெல்லாம் அப்பா சூர்யாக்காக ஒரு புக்கி ஒய்ஃப் வருவாங்க, அவங்க தான் பேர் பிரணீதா. அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து மீட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றாவது பதற அதிகம் படம் இல்லைப்பா, நான் பதறப்பா நீ பதறாமல் சொல்லுப்பா அப்படின்றீங்களா. ஓகே லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது வந்து லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வந்து எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரணீதாவுக்கு என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்த பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க ஜாலியாக இருங்க. அண்ட் அவங்க வந்து ஆக்சிடென்ட் மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்க என்ன
சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இனிமேல் ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ண மாட்டேன், எங்கள் ரசிகர்லாம் நீங்கள் கொந்தளிக்காதீங்க. இல்லை மேடம், நாங்கள் யாருமே கொந்தளிக்கலாம், நீங்கள் அந்த டைலாக்லாம் வருவீங்க அப்படின்னு தெரியல. நான் வந்து இப்போ வந்து நாலு படம் நடிச்சிட்ருக்கேன், நாலு படம் கம்மிட் ஆகிட்டேன், ஒரு பத்து படம் நடிச்சிட்ருப்பேன். இனிமேல் வந்து நான் எல்லாமே பிஸியாக தான் இருப்பேன், அதனால் வந்து உங்களெல்லாம் பார்க்க முடியாது. டாடா பாபாய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இனி வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும் மேடம். தமிழ்நாட்டில் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய டேரக்டர் சொல்லிடுறாங்க, நான் சொல்ல என்னென்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நிறைய டேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்தாலும் இப்போ செகண்ட் ரோல்ஸ் தான் வருது. ஆனால் இவங்க சகுனின் படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீமேல் லீட் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்த்தி சார் நடித்த சகுனி படத்தில் ஒரு நல்ல ஃபீமேல் லீட் பண்ணியிருப்பாங்க, அது நல்லாயிருக்கும், பார்க்கறதே நல்லாயிருக்கும். அப்புறம் நானே இப்போ வந்துருக்கேன், ஓ மை காட் வாட் எ க்யூட் கேர்ல் யூ சீஸ், புதுசாக வந்திருக்காங்க போகுது பெங்களூர்லேருந்து அப்படின்னு நினச்சிட்டு. இப்போ தான் மார்க்கெட் கம்மியாச்சு என்னன்னே தெரியல, நம்ம திடீர்னு நம்ம ஆளுங்கெல்லாம் மார்க்கெட் கம்மியாக இருக்குது, எப்போ போகுது எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேது. என்ன ஒரு மர்மமாக இது கோலிவுட் கோலிவுட் வட்டாரங்கள். ஐயோ, இந்த மாதிரிலாம் நியூஸ் சொல்லும் போது எனக்கு ஒரே சரியாக இருக்குதுப்பா. கோலிவுட் மசாலாவில் கோலிவுட் மசாலாலே இது ஒரு ஸ்வீட்டான நியூஸ், இது ஆக்சிடென்டான ஸ்வீட்டான நியூஸ், இல்லை அவங்க சொன்னது தான் ஸ்வீட்டான நியூஸ். இந்த மாதிரி ஸ்வீட்டான நியூஸ்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவுமே கேட்டுக்கணும், யூஎஸ் தமிழப்பம் அதிகமாக கிழங்கு அதிகமாக ஜப்பானுங்க வித் மீ ஆன் கோலிவுட் மசாலா. அப்புறம் நம்ம பார்க்கிறதுக்கு அப்புறம் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுறது யூஎஸ் தமிழ் இப்போ மதிமா கிழங்கு அதிகமாக ஜாய் பண்ணுங்க வித் மீரியா அன் கோலிவுட் மசாலா. நான் இவரோட தீவிரமான ஃபேனு, யார் எத்தனை பேருப்பா இவரோட தீவிரமான ஃபேன் இருப்பாங்க. ஆக்டர் அஜித் குமாரோட தீவிரமான ஃபேன் தான் பாபி சிம்மாவா திடீர்னு சொல்லிக்கிறாரு என்னன்னு தெரியல. 2001 சிட்டிசன் படத்தை நடித்த நம்ம ஆக்டர் அஜித் குமார் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல வந்து அந்த சிஓ சைடில் ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் யாருமே கேமரா எடுத்துகிட்டு போனது கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டு கேமரா எடுத்துகிட்டு போயிருக்காங்க 2001 சிட்டிசன் படம் எடுக்கும்போது. அதாவது இந்தியன் மேப்லேயே அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம் வந்து காணாம போச்சு, நிஜமாலே காணாம போயிருச்சாங்க. அது ஒரு மெயினான தழுவி எடுத்த ஸ்டோரி தான் சிட்டிசன். ஆனால் திருப்பி 2001 அப்புறம் 2001 அப்புறம் வந்து யாருமே அந்த இடத்துல கேமரா எடுத்துகிட்டு போனேன், எந்த ஷூட்டிங்கும் பண்ணலையா. ஆனால் திடீர்னு இப்போ 2016 நம்ம பாபி சம்மா கேமரா திரும்பி அங்கே வச்சோம்னா அவங்க இருக்கலாம் பார்த்து பயின்ட்டாங்களா. அப்போ அடி 2001 நம்ம அஜித் சார் வந்து இந்த இடத்துல வந்து படம்லாம் நடிச்சு கொடுத்து போனார், இப்போ பாபி சிம்மா வந்திருக்காரு. அப்போ நம்ம பாபி சிம்மா பெருமையாக சொல்லிக்கிறாங்க 2001 நம்ம சிட்டிசன் அஜித் குமார் அப்படி வந்து இந்த இடத்துல படம்லாம் நடித்து ஜாலியாக எடுத்து கொடுத்துட்டு நம்ம கீழே மக்கள்லாம் செம்ம சந்தோஷம் பார்த்தினாரு. செம்ம ஸ்டோரி பா சிட்டிசன். ஆனால் இப்போ நான் வந்து 2016 இப்போ நான் எடுக்க போகிற படத்துக்காக இந்த இடத்துல ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்குது. நான் அஜித் குமார் சார் நின்ற இடத்துல நின்றுட்டுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஏதோ ஒரு தூக்கலாக இருந்த விஷயமா தான் இருக்குது. சரி ஓகே, ஏதோ ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருக்காரு போல இருக்குது, நம்ம இப்படி தப்பாக நினச்சிக்கூடாது, தப்பாக கரெக்டாக தான் நினைக்கணும். அதாவது அவர் அவர் சொன்னது வந்து பிளேஸ் எந்த பிளேஸில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த பிளேஸ்ன்னு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நியூஸ் சொல்ல வேண்டியது என்னோடய கடமையாயிடுச்சு. இது ஒரு கோலிவுட் மசாலிலேயே சூப்பரான ஒரு ஸ்பைசியான மசாலா நியூஸ்னு சொல்லலாம். எஸ், ஏன்னா வந்து ஒரு பெரிய ஆக்டர், அந்த ஆக்டர் பக்கத்தில் இவர் அப்கமிங் பெரிய ஆக்டர் தான் பாபி சிம்மா. எஸ் நல்லா எஃபர்ட்லாம் போட்டு நல்லா நடிக்கிறாரு. ஐ ஆக்குமோர் அந்த அப்படியே அப்படி டெரராக அதெல்லாம் நடிக்கிறாரு. இப்போ வந்து ரொமான்ஸாக நினச்சிருந்த போது கோ படம் கோ 2 எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் என்னோட வாழ்த்துக்கள் யூஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே கேட்டுருங்க. யூஸ் தமிழ் அதிகமாக கேளுங்க, அதிகமாக ஜெப் பண்ணுங்க வித் மீரியன் கோலிவுட் மசாலா. சூப்பரான மனு படிக்கிறதுக்கு அப்புறம் ஒன்று செடி பண்ணி கேட்குறது யூஎஸ் தமிழ் அப்போ அதிகமாக கிழங்கு அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீரியா அன் கோலிவுட் மசாலா. இந்த மசாலா நியூஸில் இது ஒரு சூப்பரான மசாலா நியூஸ்வா. அதாவது உண்மையான ஒரு கதையை தழுவி எடுத்த படம் தான் வந்து விசாரணை தட் லாக்அப், அந்த ஒரு நாவல் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு விசாரணை ஸ்டோரியாக எடுத்து மடம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செம்ம வெற்றிகரமாக ஓடிட்டு தேட்டில் பார்க்கும்போது அதாவது டமால் டிமில் இது அடி தான் எல்லாருமே வந்து அது உண்மையாக வாங்கினவர்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1982 அந்த காலத்துக்கட்டத்தில் வந்து ஜெயிலில் மாட்டின ஒருத்தரோட ஒரு ஸ்டோரி தான் இது லாக்அப் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா பிஎன் பிரகாஷ் அப்படின்னு ஒரு அட்வொகேட்டாக அப்போ இருந்தவர் இப்போ ஜட்ஜாக மாறிட்டார். அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஷேக் ஹேண்ட் குத்துருக்காரு நம்ம வெற்றிமான் குத்தி சூப்பரான ஸ்டோரி எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்குது நிஜமான ஒரு தைரியம் தேவை உங்களுக்கு, அந்த தைரியம் எடுக்குது நீங்கள் நிஜமாக இந்த சூப்பரான ஸ்டோரிலாம் எடுத்தீங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ்லாம் அப்படியே இருக்குது, கொட்டி கிடக்குது, அதெல்லாம் யாருமே எடுக்க மாட்டேறாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், நீங்கள் எடுங்க படமாக எடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இது வந்து நான் எடுத்தேன் ஒரு எதுக்காக எடுத்தேன்னா ஒரு நிஜமாலே ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு ஒருத்தர், அவருக்காக நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதுதான் இந்த ஒரே விஷயத்துக்காக தான் இந்த படத்தை நான் எடுத்தேன், இதுக்கு வேறு எந்த ஒரு பேக்கப்பும் கிடையாது, பேக்கப் பேக்ரவுண்டு இந்த படத்துக்கு எதுவுமே கிடையாது. அண்டு இது இந்த வந்த படம் வந்து அப்படியே நான் வந்து இந்தியில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன், இப்போ இந்தியிலையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சூப்பரான நியூஸ் சார் இது. இந்த மாதிரி சூப்பரான நியூஸ்லாம் நீங்கள் கேட்கணும் ஆசைப்படுங்கன்னா எப்பவுமே கேட்டுருங்க யூஎஸ் தமிழ் அப்போ அதிகமாக கேளுங்க அதிகமாக ஜாப்பிடுங்க வித் மீரியா அன் கோலிவுட் மசாலா. இது உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கிழங்கு அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்குது கோலிவுட் மசாலா வித் மீ ஹரி. தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெயிட் எடுத்ததுமா இறகுறதுமா வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம சிஎன் விக்ரம் அது தாண்டி இப்போ என்ன பண்ணிக்கிறாருன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிறாரு. நம்ம அந்த சைட் பார்த்தவள அப்படியே ஆப்போசிட்ல வரும் ஃபீமேல் லீட் பண்ணிட்டு இருக்கு நம்ம சமந்தா ஏதோ ஒரு படத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க திடீர்னு இப்போ 100 கிலோ வெயிட்லாம் ஏற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு வந்தது. அப்புறம் நான் விசாரிச்சு பார்த்தா என்னன்னா 100 கிலோ வெயிட்டை நான் ஏற்ற போகிறதில்ல, 100 கிலோ வெயிட்டை நான் தூக்க போகிறேன், ஜிம்முக்கெல்லாம் போகிறேன், உடம்பு ஃபிட்டாக வச்சுக்க போகிறேன், சிக்ஸ் பேக் கம்மிங் சூன் ஆஃப் த சூர்யா ஹரியா அப்படின்றாங்க.
எதுக்கு மேடம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளால கேட்க முடியல. இருந்தாலும் அவங்களே அவங்களே அப்படியே சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா. யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்குமா இதை பத்தி, நீங்க யாரா பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எதுக்குன்னா இப்ப இந்த மாதிரி மாடலேஷன்லாம் காட்டினாதான் இன்னொரு 5 வருஷத்துக்கு நான் வந்து தமிழ் சினிமால ஸ்டாண்டர்டா நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா நம்ம சமந்தா. இந்த 5 வருஷம் அதுவே மேக்ஸிமம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு ஹீரோன்னு புதுசு புதுசா இன்ட்ரோ வராங்க. கேரளால இருந்து நிறைய பேர் வராங்க, பாம்பேல இருந்து நிறைய பேர் வராங்க. அண்ட் சமந்தா நீங்களும் பாம்பேல இருந்து தான் வந்தீங்க, அது ஓதுக்கி ஒத்துக்கிறேன். அண்ட் 5 வருஷம்ன்றது ஒரு பெரிய எக்கத்தாளமா தெரியுது எனக்கு. இது மாதிரி மசாலாலாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேடியம் வித் மீ யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க கோலிவுட் மசாலா. பேக் டு பேக் டு சூப்பர் ரெண்டு பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க கோலிவுட் மசாலா வித் மீ ஆரி. அண்ட் சூர்யா 24 இந்த படம் பத்தி எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் கருத்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் விக்ரம் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு டைம் டிராவல் சயின்டிபிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சூர்யா வந்து 4, 5, 6, 7, 8 கெட்டப்லாம் வந்துருக்காரு. அக்கிரூட்டா தவிர அருணாச்சலம் சூர்யா எத்தனை கெட்டப் பண்ணாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க கொடுத்த போஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சூரிய இது போஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சூர்யா ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு, இன்னொரு போஸ்டர் பார்த்து ஜாலியாக மாஸ்க்லாம் மாட்டிங்கனா ஒரு சைடு மூஞ்சி தருது, இன்னொரு சைடு ஏதோ மிஷின் மாற்றிடுது. ரோபோட்டிக் சயின்டிஃபிக் ஆஃப் த அர்னால் மூவி மாதிரி இருக்குது. ஒருவேளை சில சீன்லாம் டெர்மினேட்டர் படத்தில் இருந்து காப்பி அடிச்சிருப்பாங்களோ. இன்டர்நெட் நாளையில நம்ம நல்ல டைம் ஸ்டோரி அப்படி பார்த்தோம், ஜாலியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் இதே மாதிரி தான் டைம் ட்ராவலிங் சயின்டிஃபிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் சூர்யா அந்த கோட் சுட்டு போகிறத மறக்கவே மாட்டேங்கிறாருப்பா. எல்லா சீன்லையும் கோட் சுட்லேயே வந்துட்டு இருக்காரு. ஏமா நீ ஒரு சயின்டிஃபிக்காக நடி, சயின்டிஸ்டாக நடி, அப்போ கூட கோட்டு போடுற, சரி ஓகே ஜாலியாக வெளில போ கேஷுவலாக போ, அப்பயும் கோட்டு போடுற, எல்லா இடத்துலையும் கோட்டு போடினா எப்படிமா, கோட்டு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, அது யாரும் தப்பு சொல்ல, அதுக்கு நீ எல்லா டைமும் கோட்டே கோட்டே வா. இது எப்படி இருக்குன்னா பசி எடுத்தோம் எல்லா டைமும் தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸ்டேடியம் வித் மீ அரியன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஒன்று நிறைய மசாலா இருக்கு, ஏன்னா இது உங்க கோலிவுட் மசாலா. இந்த மாதிரி சூப்பரான விஷயம்லாம் நீ கேட்கணும் எப்பவுமே ஆசைப்படுங்கன்னா எப்பவுமே கேட்டுங்க கோலிவுட் மசாலா. இங்கே 3 ஹவர் ஷோ முடிஞ்சதுனால இங்கேருந்து நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை மிளசாங்க கிங் கிங் அப்படின்னு சொல்லி காலை மிளசாங்க. அதனால இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வச்சு நாளைக்கு காலையில் வேக்கப் தமிழை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். செம்மையான ஒரு 3 பாட்டு எடுத்துச்சுக்கிறப்பா. இப்போ ரெண்டாவது நீ போய் சொல்லுங்க, அவங்க ஒரு பாட்டு நல்லா போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க மன தெரியத்தை பாராட்டி இப்போ 3 பாட்டு நல்லா சூப்பராக எடுத்து வச்சிருக்கேன், அதை கேட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மழை வந்தால் தான் கொலை பிடிக்கணும் அப்படின்னு கிடையாது, வெயில் அடிச்சாலும் கொலை பிடிக்கலாம். என்ன ஒரு தத்துவம் சொல்லிட்டுப்பா, கல்வெட்டில் எழுதி வைக்கணும், திருப்புக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட். ஓகே ஐ என்கரேஜ் யூ த கம்பெனிஷன் ஆஃப் த காம்பிடிஷன் ஆஃப் த இந்தியா வேர்ல்ட் கப் 2011. அடுத்ததான் நான் வந்து சூப்பரான வேக்கப் தமிழில் வரேன்னு சொல்லிட்டுல, அதுக்கப்புறம் கிளம்புடா இன்னும் நல்லா பண்ணுகிற அப்படின்னு இல்லையா பாட்டு பண்ணல, அதுக்கு பாட்டாக செலக்ட் பண்ணுங்க. 3 பாட்டு செலக்ட் பண்ணி வச்சேன், சூப்பரான பாட்டு வந்து தலை கேட்டு அம்மா சலையை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அண்ட் தென் பாய் ஃப்ரம் டேக் டாட்டா யூ சொல்லியிருக்கு யூஎஸ் ஒப்பீனியன்லி ஃபேத்ஃபுல்லாக அன்புள்ள அரி. இது உங்கள் ஷோ கோலிவுட் மசாலா. நாளைக்கு வந்து சூப்பராக ஒரு மசாலா நியூஸ்.